வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட மாவட்ட வாரியாக தமிழகத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இன்னும் சொல்ல போனால் பல வருஷம் ஆச்சு மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு எல்லாமே வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக நீ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி படித்தவங்க, ஃப்ரெஷர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வரைக்கும் எக்கச்சக்கமான ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் அப்புறம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்படி செக் பண்ணி எல்லாமே க்ளீனாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்தோம் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் டைம் ஜாப் வந்து தேடிக்கிட்டீங்களா, அதுவும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண மாதிரி ஜாப் தேடிக்கிட்டீங்களா, ஒரு சூப்பரான ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்தவரை இப்போ இந்த மாதிரி கல்வி தகுதி இந்த மாதிரி வயது வரமும் கிடையாது, உங்களுக்கு தாராளமாக அனைவரும் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு மாவட்ட லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான முதலீடும் இல்லாமல் தாராளமாக ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 5000 ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. உங்களுடைய எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அது தந்தாப்பில் மணி ரிட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி முழுமையான தகவல் தேவைப்படுறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா அனைத்து மாதிரி தகவலும் கிளியராக சொல்லுவாங்க. அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நம்ம நீங்கள் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி எக்கச்சக்கமான மாவட்டம் வந்திருக்கு. நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே சேமாக இருக்க போது. இது வந்து ஒரு அப்ளிகேன் ஃபார்ம் உங்களுக்குமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோட்டோ ஒட்டிட்டு இந்த ஃபோட்டோக்கு வெளியே ஆரம்பிச்சு அதுக்கு மேலே மறக்காமல் சைனை வந்து போட்டுக்கோங்க. உங்கள் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், திருமணமானவரா இல்லையா, எந்த கேட்டகிரி, முன்னுரிமை அடிப்படையில் வருவீங்களா, உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடியும் முக்கியமாக கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபர்தர் இன்டிமேஷன் எல்லாமே மேக்ஸிமம் மாத்திரம் மொபைல் தான் கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷராக நீங்கள் எது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கா, அது என்ன மறக்காமல் கிளியராக எழுதிட்டு உங்கள் சைன் எல்லாம் போட்டு தாமா சப்மிட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷ்னலாக அனைத்துமான சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி, அதாவது ஆதார் கார்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் பேன் கார்டு, உங்களுடைய எந்த அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ரேஷன் கார்டு வைக்கணும் தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கா, இது எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் உங்களுடைய சைனை மறக்காமல் போட்டுட்டு அதை எல்லாமே அட்டாச் பண்ணி மறக்காமல் ஒரு ஏஃபோர் டேஸ் கவர் வாங்கிட்டு அதில் உங்களுடைய பெயர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு 2 டேஸ் தான் அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதையும் சென்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாமே கிளியராக எழுதிட்டு தாராளமாக சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. இதில் வந்து பண்ண எக்கச்சக்கமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை லெவல் ஜாப்லேருந்து லோ லெவல் ஜாப் வரையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஆனால் எல்லாமே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பியூனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 A4 கவர் வாங்கிக்கணும், 2 செட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே 2 செட்டாக வச்சு தனித்தனியாக தான் சென்ட் பண்ணும். ஒரே கவரில் வச்சு ஒரே ஃபார்மில் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தா 25 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடும், ஒரு சில மாவட்டம் 28, ஒரு சில மாவட்டம் 30லாம் இருக்குது. அதை நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எலிஜிபிலிட்டி எல்லாமே க்ளீனாக அவங்களே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டிகிரி வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு சில ஃப்ரெஷர் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் அப்ளை பண்ண போகிறது வந்து போனால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான். நீங்கள் ஏதாச்சும் டிகிரி படிச்சுட்டு டைப்பிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சுங்க. டைப்பிங் கோர்ஸ் முடிச்சுங்க அவசியம் கரெக்டாக கிடையவே கிடையாது. டைப்பிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, ப்ளஸ் நல்லா வந்து பேசுவீங்க, ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் பியூனுக்கு மினிமம் 8th பாஸ் பண்ணாலே போதுமானது, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 2-3 போஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எல்லாமே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் ஜாப், அதாவது நீங்கள் அந்த ஜாப்பில் சேர்ந்தீங்கன்னா என்ன மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி க்ளீனாகவே கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதுக்குரிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுபடுது. மினிமம் 14,000 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 90,000 வரை கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஹவு டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார்ம் லிங்க், ஒவ்வொரு மாடலுக்குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதோட அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து அடிஷனலாக வச்சுக்கோங்க. அப்ளிகேன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட், எஸ்ட் போஸ்ட் அனுப்பிச்சிக்கோங்க. மறக்காமல் இந்த ஏபரிஸ் கவருக்கு மேலே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றது தெளிவாக வந்து எழுதிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் கொடுக்கணும்னா தாராளமாக டேரெக்டாக கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட், எஸ்ட் போஸ்ட் அனுப்பிச்சிக்கோங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாடத்துக்கு மாறுபடும், உங்களுக்கு தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரிசை மாவட்ட வரை லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அது இல்லாட்டி இந்த ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம், ஆல் டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கொடுத்துருப்போம். டேட்டா கிளிக் பண்ண அவங்களுக்கு நம்ம வெப்சைட்ல வந்து இருக்குது. இதில் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னா அதை அவங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரை எப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மதுரை வந்து சைடில் வந்து ரெக்கமெண்ட் டேப்னு கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் எது இருக்கா இல்லையான்னு சொல்லி தெளிவாக புரிய வரும் உங்களுக்கு. தாராளமாக இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்கோ சந்தேகம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.